தற்போது கிடைத்திருக்கும் செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 5 திரையரங்குகளை 3 நாட்கள் மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் மேடம். கடந்த பொங்கல் திருவிழா முன்னிட்டு ஆத்தூரில் 5 திரையரங்குகளும் துணிவு மற்றும் சிறப்பு காட்சிகள் 4 மணி அளவில் திரையிடக்கூடாது என்று தமிழ்நாடு முழுவதும் உத்தரவு இருந்த நிலையில் ஆத்தூர் 5 திரையரங்குகளிலும் இந்த படம் திரையிடப்பட்டதால் இது சம்பந்தமான விசாரணை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. இந்த தியேட்டர் உரிமையாளர்களிடம் இதை பற்றி விளக்கம் கேட்ட போது அவர்கள் சரியான முறையான பதில் அளிக்க விடாததனால் இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த 5 திரையரங்கு ஆத்தூர் உள்ள 5 திரையரங்குகளும் 3 நாட்கள் மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் இன்று காலை முதல் 3 நாட்கள் அனைத்து திரையரங்கும் மூடப்பட்டது. இது சம்பந்தமா வருவாய்த்துறை திடீரென்று திரையரங்கு ரசிகர்கள் கூட்டம் குவிந்த நிலையில் திரையரங்கு மூடியது அனைத்தும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூரில் 5 திரையரங்குகளை 3 நாட்களுக்கு மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் அரவிந்த். பொங்கலை முன்னிட்டு அஜித் மற்றும் விஜய் நடித்த 2 படங்கள் திரையிடப்பட்டது. திரையிடப்பட்ட படங்கள் விடியற்காலை காட்சிகள் நடத்தக்கூடாது என்று தமிழகம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஆத்தூரில் உள்ள 5 திரையரங்குகளில் விடியால 4 மணி காட்சிகள் திரையிடப்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் 5 திரையரங்கு உரிமையாளர்களிடமும் விளக்கம் கேட்டிருந்தார். இந்த இதுக்கு முறையான பதில் அளிக்காமல் முன்னுக்கு பின்னால் தியேட்டர் உரிமையாளர்கள் பதிலளித்ததால் நேற்று நடைபெற்ற விசாரணை தொடர்ந்து இன்று 3 அந்த 5 தியேட்டர்களும் 3 நாள் தொடர் மூடுவதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் காரியமாக உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து 5 திரையரங்குகளும் இன்று முதல் 3 நாட்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி அரவிந்த்.